ஹலோ காய்ஸ் வணக்கம் அருமாவிஜி ரீசெண்டாக நாசா வந்து ஒரு அனவுன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்தாங்க அதாவது நானூறு கோடி வருடங்களுக்கு முன்னாடியே வந்து செவ்வாய் கிரகத்தில் வந்து மிகப்பெரிய வெள்ளை பெருக்கெடுத்து ஓடிச்சு அப்படின்னு வந்து ஒரு அனவுன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்தாங்க இதுகளை பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து பேச போகிறோம் அது மட்டும் இல்லாமல் மார்ஸை பற்றி நிறையா விஷயங்கள் உங்களுக்கு தெரியாத விஷயங்களை பற்றி இதில் வந்து நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம் ஓகே அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை உங்கள்கிட்ட வந்து சொல்லிக்கிறணும் அப்படின்னு நினைக்கிறேன் நம்மளோட சேனலில் இனிமேலே நம்மளோட வீடியோஸை வந்து பேக்ரவுண்டில் என்னோடய வாய்ஸ் மட்டும் வரும் ஸோ ஃப்ரெண்ட் சைடில் வந்துட்டு உங்களுக்கு தேவையான அந்த ஆவணங்கள் இருக்கும் பார்த்திங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் பண்ணது ப்ளஸ் வந்து அந்த இமேஜஸ் இது மட்டும் வந்து ஸ்கோர் பண்ணிக்கிட்டே இருப்போம் ஓகே என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நாசா இப்போ ரீசெண்டாக அவங்களோட ஆராய்ச்சியாக வந்து சயின்டிஃபிக் ரிப்போர்ட்ஸ் அப்படின்ற ஒரு பத்திரிகையில் ஒரு நியூஸ் வந்து பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க அதாவது செவ்வாய் கிரகத்துல நானூறு கோடி வருடங்களுக்கு முன்னாடியே வந்துட்டு மிகப்பெரிய வெள்ள பெருக்கெடுத்து ஓடிச்சு அப்படின்னும் அது மூலமாக அந்த இடங்கள்ல வந்து நிறையாவே வந்து உயிரினங்கள் வந்து வாழ்ந்திருந்திருக்கு நிறையா சான்ஸ் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க சரி ஓகே இது எதை வச்சு இவங்க வந்து சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி பதினொன்றாவது வருஷம் கியூரியாசிட்டி அப்படின்ற ஒரு சேட்டலைட் வந்து அனுப்பியிருந்தாங்க அதாவது மாசை வந்துட்டு ஆராய்ச்சி செய்யறதுக்கு அந்த மிஷின் வந்து போய் இவ்வளவு நாள் கழிச்சு இருந்து அந்த ரோவர் வந்து என்ன பண்ணுச்சு அப்படின்னு சொன்னால் இப்போ ரீசெண்டாக நிறையவே வந்து அந்த நதிக்கரையில் இருக்கிற அந்த வண்டல் மண் பிளஸ் வந்து அங்கே இருக்கிற அந்த பாறைகள் இது எல்லாத்தையுமே வந்து கேப்சர் பண்ணி அதுகளை வச்சு நிறையா இமேஜ் எல்லாம் வந்து எடுத்து அதுகளை வச்சு ஆராய்ச்சி வந்து பார்த்தாங்க ஸோ அந்த ஆராய்ச்சியில் வந்து கடைசியில் என்ன சொல்கிறாங்கன்னா நானூறு கோடி வருடங்களுக்கு முன்னாடியே வந்து இங்கே மிகப்பெரிய ஒரு ஆறு வந்துட்டு ஓடி இருக்கும் ஒரு வெள்ளை பெருக்கெடுத்து ஓடி இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இது எப்படி நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ரெண்டு இடங்களை வந்து சொல்கிறாங்க அதாவது ஒன்று வந்து கோல் பள்ளத்தாக்கு அப்படின்னும் இன்னொன்று வந்து மவுண்ட் ஷார்ப் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஓகே இந்த ரெண்டு இடங்கள் இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த இதில் வந்து வெள்ளம் பெருக்கெடுத்து வந்து ஓடிச்சு அப்படின்னாங்க எப்படின்னா விண்கல் இருக்கு பார்த்திங்கன்னா இந்த விண்கள் வந்து அங்கே போய் வந்து பயங்கரமா வந்து ஒரு ஹிட் ஆச்சு அப்படின்னும் அந்த ஹிட் ஆனதுல ஒரு அதிகமான வந்து வெப்பங்கள் வந்து அதுல வந்து உருவாகிருக்கலாம் அது மூலமா அங்கேருந்து அந்த பனி எல்லாம் வந்து இருக்கும் இல்லையா அதுகள் வந்து உருகி அது மூலமாவே அந்த தண்ணியெல்லாம் வந்து அந்த கோல் பள்ளத்தாக்கு வழியா வந்துட்டு போயிருக்கும் அப்படின்னு வந்து சொல்றாங்க இது மட்டும் இல்லாமல் இந்த கோல் பள்ளத்தாக்குலேருந்து மவுண்ட் ஷார்ப் இருக்கும் பார்த்தீங்களா அங்கேயும் வந்து போய் அதுலேருந்து கீழே வந்து வழிஞ்சு ஓடி இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இது ஒரு விஷயம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதே இந்த கோல் பள்ள இடங்கள்ல இந்த விண்கள் வந்து தாக்குனதுனால அங்கே வந்து கார்பன் டை ஆக்சைடோ ப்ளஸ் வந்து மீத்தேன் கேஸோ இந்த இதெல்லாம் வந்து ப்ரொடியூஸ் ஆகிருக்கும் இது ப்ரொடியூஸ் ஆனதுனாலையும் அங்கே இருக்கிற அந்த விண்கல்கள் வந்து அங்க இருக்கிற அந்த பனிப்பாறைகள் வந்து உருகி இருக்கலாம் அப்படின்னு வந்து சொல்றாங்க சோ இது மூலமா நிறையவே வந்து அங்க அந்த வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடி இருக்கும் அப்படின்னு வந்து சொல்றாங்க சோ இந்த ரெண்டு காரணங்கள்னால அங்க அதிகப்படியான வெள்ளங்கள் வந்து ஓடி இருக்கிறதுக்கு நிறையாவே வந்து சான்ஸ் இருக்கு அப்படின்னு தான் இப்ப வந்து நாசா வந்து சொல்லிருக்கு பட் இது பூமியில எப்படி வந்து தண்ணி இருக்கிறதுனால மனிதர்களும் சரி விலங்குகளும் சரி உயிர் வாழ்ந்துகிட்டு இருக்கோ அதே மாதிரி செவ்வாய் கிரகத்துல அங்க இருக்கிற உயிரினங்களும் வந்து தண்ணி இருக்கிறதுனால வாழ்ந்துருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படின்னு வந்து ஒரு சில ஆராய்ச்சிகள் வந்து சொல்றாங்க இதே நேரத்தில் ஒரு அஞ்சு மாசங்களுக்கு முன்னாடி நாசா என்ன சொல்லியிருந்தாங்கன்னா ஒரு ஒரு லட்சம் வருடங்களுக்கு முன்னாடியே அங்கே வந்துட்டு ஒரு மிகப்பெரிய வெள்ள பெருக்கெடுத்து வந்து ஓடி இருக்கும் அப்படின்ட்டு வந்து ஒரு சில நியூஸ் எல்லாம் வந்து கொடுத்துருந்தாங்க பட் அப்போ வந்துட்டு ஒரு லட்சம் வருடங்கள் வந்து சொல்றாங்க இப்போ வந்து நானூறு கோடி வருடங்கள் வந்து சொல்றாங்க ஏன் இந்த டிஃப்ரெண்ட் அப்படின்ற ஒரு சந்தேகம் நம்மளுக்கு இப்போ வந்து வர்றதுக்கு சான்ஸ் இருக்கும் இந்த இடத்துல நம்ம ஒரு விஷயத்த நல்லா வந்து புரிஞ்சுக்கிறணும் அப்படின்றப்ப இந்த செவ்வாய் கிரகத்தோட சில விஷயங்கள்லாம் வந்து நம்ம வந்து பேசிக்காக தெரிஞ்சால் தான் இந்த இடத்துல வந்து புரிஞ்சுக்கிறோம் அதாவது பூமி வந்து ஒரு நாளைக்கு அறுபத்தி ஏழாயிரம் மைல்ஸு பர் ஹவர்ன்ற ஸ்பீடில் வந்து சுற்றிட்டு இருக்கு இதே ஸ்பீடில் சுற்றுறதுனால தான் சூரியனை வந்து ஒரு வாட்டி சுற்றி வர்றதுக்கு முன்னூற்றி அறுபத்தி அஞ்சுகால் நாள் வந்து எடுக்குது பட் இதே நேரத்தில் செவ்வாய் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் நம்ம பூமியை விட கொஞ்சம் கம்மியான ஸ்பீடில் வந்து இருக்கு அதாவது அது மொத்தம் பூ மொத்தம் சூரியனை சுற்றி வர்றதுக்கு அது எடுத்துக்கிற கூடிய காலம் வந்து எவ்வளவு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அறுநூத்தி எண்பத்தி ஏழு நாள் வந்து எடுத்துக்கிறோம் அப்படின்னாங்க ஸோ அது வந்து பூமியோட நாளில் வந்து கணக்கு பண்ணி பார்த்தா தான் அறுநூத்தி எண்பத்தி ஏழு நாள் அதாவது இன்னும் சிம்பிளா சொல்லணும்னு சொன்னீங்கன்னா இருபத்தாறு மாதம் வந்து ஆனால் தான் அங்கே வந்துட்டு ஒரே ஒரு வருஷம் அப்படின்னு வந்து சொல்றாங்க அதாவது ஒரு செவ்வாய் வருடம் அப்படின்னு வந்து சொல்லலாம் பட் இந்த இடத்துல நம்மளோட விஞ்ஞானிகளும் சரி நம்மளோட ஆராய்ச்சிகளும் சரி ஒரு ஆறு மாதங்களுக்கு முன்னாடியே வந்து சில விஷயங்களை வந்து கணிப்பாங்க அதாவது நாங்கள் அடுத்த வருடம் இத்தனாம் தேதி செவ்வாய் கிரகத்துக்கு நாங்கள் வந்து மிஷின் அனுப்ப போகிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க எல்லாம் வந்து எதை கணக்கு பண்ணி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இருபத்தாறு மாதத்துக்கு ஒரு முறை வந்து செவ்வாயும் பூமியும் வந்து ரொம்ப பக்கத்தில் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது இது மூணும் வந்து ஒரே நேர்கோட்டில் வருது பார்த்திங்கன்னா சூரியன் சூரியன் பூமி செவ்வாய் இது மூணும் வந்து ஒரே நேர்கூட்டில் வரும் பார்த்தீங்கன்னா இந்த இதை தான் வந்து கணக்கு பண்ணி அந்த டைமில் இந்த மார்சுக்கு தேவையான இந்த மிஷின்ஸ் எல்லாத்தையும் வந்து நம்ம அனுப்பினோம்னா நம்மளுக்கு வந்து ட்ராவல் பண்ணுற டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப வந்து கம்மியாக இருக்கும் அப்படின்றது தான் வந்து நம்மளோட ஆராய்ச்சி ஒரு கணக்கு அதனால தான் இவங்க என்ன பண்ணுறாங்க எப்போ வந்து இந்த டைம் வந்து இது செட் ஆகுதோ அந்த டைத்துக்கு வந்து இவங்க வந்து இந்த மார்ஸுக்கான மிஷின் வந்து அனுப்பிடுறாங்க இதே மாதிரி ரெண்டாயிரத்தி பதினெட்டுலையும் வந்து வந்துச்சு அதுக்கப்புறம் இந்த வருடம் ரெண்டாயிரத்தி ப இதே மாதிரி இரண்டாயிரத்தி இருபது அக்டோபர் மாதம் பதிமூணாம் தேதி மார்ஸ் பூமி சூரியன் இது மூணும் ரொம்ப பக்கத்துல பக்கத்துல வந்துச்சு அப்படின்னு வந்து சொல்றாங்க அதுக்கடுத்து இரும்போது திரும்ப இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேயும் வந்து வரும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுனால தான் மார்ஸுக்கு தேவையான மிஷினையும் வந்து நம்ம விஞ்ஞானிகள் வந்து முன்னாடியே வந்து கணக்கு போட்டு இந்த டைம்ல தான் அனுப்பணும் அப்படின்னு சொல்லி அந்த டைத்திலேயே வந்துட்டு அனுப்பிடுறாங்க ஓகே இதே நேரத்துல உங்களுக்கு இன்னொரு சந்தேகம் வரும் அப்படி எவ்வளவு நாள்டா வந்து ஆகும் இங்க செவ்வாய்க்கு வந்துட்டு ஒரு விண்கலம் வந்து போய் சேரணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா குறைஞ்சது ஆறுலேருந்து எட்டு மாதம் வந்து ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இது எதுக்காக வந்து இந்த டிஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பூமியோட ஆர்பிட்டர் இருக்கும் பார்த்தீங்கன்னா இது வந்து கரெக்டாக வந்து சுற்றுறது இல்லை அப்படின்னும் இதன் மூலமாக நிறையா வந்து பிரச்சனைகள் வரும் அதனால தான் இந்த ஆறுலேருந்து இருந்து எட்டு மாதங்கள் வந்து டைம் எடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விஞ்ஞானிகள் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க ஓகே காய்ஸ் இந்த ஒரு பதிவில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றது மறக்காம கீழே கமெண்டில் லீவ் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டேக் கேர் பாய்